குமார் வாங்க வாங்க அதாச்சே இன்னைக்கு வந்து ஏதாவது புதுசா எடுத்து வந்திருக்கீங்களா இன்னைக்கு வந்து புத்தம் புதுசு அப்படியா நாம பார்க்க போற ராகம் வந்து இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியிலேயே பேசப்படாத ஒரு ராகம் அப்படியா கேட்காத ஒரு ராகம் நீங்க புத்தம் புதுசுன்னும் போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னது நான் சொல்லுவேனே அந்த ஒரு பையன் சங்கீத பிரியன் அடிக்கடி வருவான்னு மறுபடியும் வந்தானா ஆமா இன்னைக்கு வேற வித்தியாசமா சொல்றான் நான் ஒரு ராகம் கண்டுபிடிச்ச அங்கிள்னா கண்டுலாம் பொடுக்க முடியாதுப்பா மொத்தமாக நான் சொல்லிட்டேன் மேலக்கருத்து ராகம் சொன்னேன்னா 72 அதுக்குள்ளதான் எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிச்சாலும் வரும் இப்போ அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னேன் எப்படி இருக்கு நீங்க பாருங்க நம்பரை வந்து இப்போ கணக்குலாம் போடுறத சைபர் 1 2 3 4 9 வரைக்கும் இருந்தால் போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை 1000 சொன்னாலும் அதுக்குள்ளே தான் போடுறோம் 83 நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி சிரிக்க மாட்டீங்க ஆமாம் 83 இதுக்குள்ளேயே போடலாமே அந்த மாதிரி தான் மேலக்கர்த்தாக்குள்ளே தான் நீங்கள் எது போட்டாலும் வரும் ராகம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் நீங்கள் புத்தம் புது ராகம் ஒன்று சொன்ன உடனே அது ஞாபகம் வந்துது இது வந்து சொல்ல போகிறது வந்து கவுடமல்லார்னு ஒரு ராகம் இருக்கு இல்லையா ஆமாம் நம்ம கச்சேரியிலலாம் பாடுவோம் அந்த ராகத்தில் ஒரு 2-3 கீர்த்தனை இருக்குது இந்த ராகத்தில் ரொம்ப பிரபலமான கீர்த்தனை வந்து ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாரசமுகி இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ராகம் சாரசமுகி சகல பாக்யதே ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி ஆமா சாரசமுகி சகல பாக்யதே ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி சகல வாக்கியதே ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அப்படி முடிப்பாங்க எல்லாம் ஆமா ஆமா அவ்வளவு தேவையில்லைன்னு தோன்றுது நல்லாதான் இருக்கும் போறோம் சாவாஷது போறோம் இந்த ராகத்துக்கு என்ன ஆரோகணம் அவரோகணம் அது பாருங்க சரிமபதசா ஈஸியாக சொல்லணும்னா சுத்த சாவேரி இருக்குல்ல அதே சுரங்கள் தான் சரிமபதசான்னு போகணும் ஷட்ஜம் சத்துசுத்த ரிஷபம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் சத்துசுத்த தேவதம் சா எப்படி வேணால் மேலே போகும்போது அதே போகலாம் அது வரைக்கும் அப்படியே போகலாம் ஆனால் வரும்போது மாறும் ஓஹோ சாநிதாமா பத மகரிசன் வரும் அப்படி வரும் அதாவது சங்கராபரணம் சுவஸ்தானங்கள்லாம் வருதுல பெரியனி சா காக்கல் நிஷாதம் சதுசூத்து தெய்வதம் வரும்போது பா விட்டுட்டு தாலேருந்து நேரம் மா வரணும் அப்புறமா ஐயோ பா மறந்துட்டோமேன்ற மாதிரி பாக்கு போய் தாவும் தொட்டுட்டு பா வரைக்கும் வந்துட்டோமே தா தொட்டுட்டு திருப்பி மாக்கு வரணும் அந்த அது வரணும் ஏன்னா ஆரோகணத்துல மப்பதா கிடையாது சரி மப்பதசான்னு போவோம் மப்பதான் தனியாக வராது இதில் மப்பதா தனியாக ஒரு ஆரோகணம் போயிட்டு இறங்கும் சனிதா மப்பதா மகரிசம் ஆஹா அது மட்டுமா மொத்தத்துக்காகவா ராகம் வாசதுக்கு தான் கடைசியில் அந்த நிறுத்தினதுக்கு சொன்னீங்க கடைசியில் வாசதுக்கு ஆகா கிடையாது இந்த சாரசமுகி கீர்த்தனை இருக்கு இல்லையா இப்போ வாசிச்சேன்னு இது பேர் தான் கவுடமல்லார் ராகம் ராகம் சாரசமுகி கீர்த்தனையை வந்து அந்த நாளில் மதுரை மணியையர் அப்படின்னு ஒரு பெரிய சங்கீத மேதை இருந்தார் அவர் வந்து தன்னுடைய கச்சேரியில் அவர் எங்கள் தாத்தா வீட்டு பக்கத்து வீட்டில் தான் இருந்தார் அப்படியா ஓஹோ உங்களுக்கு தெரியாது இல்லை தெரியாது அதனால்தான் சும்மா சொன்னேன் அந்த மதுரை மணியையர்ங்கிற பெரிய சங்கீத மேதை தான் அவருடைய கச்சேரியில் இந்த கீர்த்தனை வந்து ரொம்ப பாடி பாடி பிரபலமானது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவர் பாடுறச்ச நான் ஒன்று கேள்விப்பட்டேன் அவர் மதுரை மணியர்
இந்த ராகம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ராகம் அவர் வந்து அபூர்வமாக பிரபலப்படுத்திருக்கு. ஆமாம், இந்த ரஞ்சனி, ஆமாம், பகுதாரி, அந்த மாதிரி ராகம், கர்நாடகாவில், ஆமாம், அந்த மாதிரி ராகங்கள்லாம் அவர் நிறைய பாடுவார். சரி, இப்போ நம்ம பாடுவார், ஆமாம், சுரமும் பாடுவார், கீர்த்தனையும் பாடுவார், எல்லாம் பாடுவார். இப்போ நாம வந்து இந்த ராகத்தில் ஒரு பாட்டு எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. ஓ, அதுதான் புத்தம் புத்து சொன்னீங்களா? இது வரைக்கும் கேட்காத ராகம். ரொம்ப அபூர்வமான இந்த ராகத்தில் ஆத்மா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் இன்னும் ஒரு விசேஷமும் உண்டு. இந்த பாட்டை பாடினவர் யாரு தெரியுமா? மதுரை டிஎன் சேஷகோபாலன் சார் அவர்கள் பாடியிருக்கார். ஓஹோ. இன்னருள் தரும் அன்னபூரணி அப்படின்னு வரும். ஓஹோ. சாரசமுகி சகல பாக்யதே, அந்த அமைப்பு அப்படி அடிப்படையாக வச்சுண்டு இந்த பாடல் வந்து பாடியிருக்கார். இப்போ இந்த பாட்டை கேட்போமா? இன்னருள் தரும் அன்னபூரணி, இன்னருள் தரும் அன்னபூரணி, நின்னடி தொழ தொழ இன்னருள் தரும் அன்னபூரணி, அகம்பூருகே அன்பர் பாடிட பாடிட இன்னருள் தரும் அன்னபூரணி, அகம்பூருகே அன்பர் பாடிட பாடிட இன்னருள் தரும் அன்னபூரணி. கௌடமல்லார் பார்த்தோம். ஆமாம். இப்போ வந்து சரிமாப்பா தாசா, அதை அப்படியே வச்சுக்கணுமா? அப்படியே வச்சுக்கோங்க. ஆ, சாதாப்பாமா கரிசான்னு வாசிங்க. ஓ, சரிமாப்பா தாசா, சாதாப்பாமா கரிசா, நேர வரணும். ஆமாம். இது என்ன ராகம்? அது மானசரே. ஆ, சரிதாச அப்படி வருது இல்லையா? ஆமாம். இந்த ராகத்தில் ஜாம்பவான் அந்த படத்தில் சாமா ராகத்தில் ஒரு பாடல் வந்திருக்கு. சரி, அந்த பாட்டை வந்து சேஷகோபாலன் சார் பாடியிருக்கார். ஓஹோ, ஆக இன்னைக்கு வந்து சேஷகோபாலன் சார் பாடினது ரெண்டும் போடுறீங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், ராகம் வேற வேற, ராகம் வேற வேற. வெரி குட், வெரி குட். அந்த கௌடமல்லார் அந்த மேளத்திலே மாதிரியே இருக்கு. அந்த மேளத்திலேயே வித்தியாசம். ஆமாம், சாமா ராகத்தில் சபாஷ். சாந்தாகாரம் புஜங்க சயனம் அப்படின்னு ஒரு விஷ்ணு சகசர நாமம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஓஹோ. அந்த பாடல் வந்து ஒரு நாலு லைன் விஷ்ணு சகசர நாமம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தமிழ் வார்த்தைகள் வரும். இந்த பாடல் வந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி வரும். இப்போ இந்த பாட்டை கேட்போமா? அம்மா, ஜாம்பவான் படத்திலிருந்து. சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம், விஸ்வாதாரம் ககன சத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம், விஸ்வாதாரம் ககன சத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம், மானமே மனம் தரும் உயிர் எனும் குணம் தரும், மானமே மனம் தரும் உயிர் எனும் குணம் தரும், மௌனமும் சுரம் தரும் மழைகளும் லயம் லயம், வானம் அலையின் நாதம் அதுவும் அதுவும் இசைதான், இலையின் சத்தம் அலையின் முத்தம் அதுவும் புதிய ஸ்வரம் தான், பிழைகள் இல்லா இந்த வாழ்வு நாங்கள் பெற்ற வரம் தான்,
இசையின் மடியில் உயிரில் ஈரம் தெளிக்கும் எப்படி இந்த பாட்டு நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்கு. ரெண்டு பாட்டும் இன்னைக்கு வேற வேற ராகத்துல போட்டு அசத்திட்டீங்களே. ஆமா, ஒரு ராகம் வந்து நம்ம நிகழ்ச்சியில கேட்காத ஒரு ராகம், அது ஒரு சிறப்பு. இன்னைக்கு அபூர்வ ராகம், அபூர்வ ராகம் ஜாஸ்தி அநேகமா கர்நாடக சங்கீதத்திலயும் கம்மியாவே உபயோகிக்கிற ராகம். ஆமா, திரைப்படத்துல அந்த ராகத்துல ஒரு பாட்டு போட்டிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். ஆமா, ஆக இன்னைக்கு ரெண்டு பாடல் கேட்டிருக்கோம். இதே மாதிரி நல்ல நல்ல பாடல்களை நாம ரசிகர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம்.